ஈரான் அணு ஆயுத சோதனை செய்தது அப்படிங்கிற வார்த்தை உண்மையானதா ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் மிசைல் ஈரான் வந்து இறங்குனது மட்டுமல்லாமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானிகளையும் அனுப்பி ஈரானுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளும் உண்மையானதா இது எல்லாத்தையும் கடந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற இடது இடத்துல அந்த ரெண்டு தலைவர்கள் யார் யார் இவங்க சந்திக்கிறதுனால உலகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது புதிதாக வால்டு வார் வருவதற்கான அத்தியாயத்தை சிரியாவிலிருந்து இவர்கள் தொடங்க போகிறார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு அக்டோபர் செவன் சைலண்டாக முடிஞ்சதா ஒரு புதிய சகாப்தத்துக்கான தொடக்கமாக ஆரம்பித்திருக்கிறதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பாக்கிற முறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் டெல்லவி நகரத்தின் மீது ஹமாஸ் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அக்டோபர் செவனை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வகையெல்லாம் அமைஞ்சிருக்குங்கிறாங்க அல் பிரிகேட்ஸ் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அயன் டோம் செயலிழப்பு அப்படிங்கிற செய்தி மறைக்கப்பட்டது ஆனால் அதற்கான விஷுவல்ஸ் எல்லாமே ட்விட்டரில் போடப்பட்டிருக்கிறது நிறையா செய்தி சேனல்களில் இந்த செய்திகளை ஒளிபரப்ப மறுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் அல் ஜசீரா முதற்கொண்டு கொண்டு மிரட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கிறது கத்தார்கிட்ட டேரக்டாக பெஜஸ்கியான் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அல் பங்குங்கிறது இந்த போரில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தொடர்ந்து இயங்குங்கள் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் இயங்க முடியாத அளவிற்கு இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் அப்படிங்கிறது அது பயங்கரமானது அப்படிங்கிறதையும் பெஜஸ்கான் இடத்துல கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லி செய்திகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் ஈரானோட ஆயத்துல்லா கமினி அவர்களுடைய பிரதிநிதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு வேர்ல்டு முழுவதும் பேசுவோர் மாறி மாதிரி இருக்கு இஸ்லாத்துக்கு எதிரானது தான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய விடயங்கள் ஆனால் ஈரானை பாதுகாக்கவும் மேக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை நிறைவேற்றி காட்டவும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது நிச்சயமாக ஈரான் செய்து முடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு இது த சம்பந்தமாக நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் யுரேனியம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருந்து டேரெக்டாக ரஷ்யா வழியாக சூடானை தாண்டி இப்போது டேரெக்டாக ஈரான் வந்து சேர்ந்திருக்கு இது கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாகவே நடந்துருச்சு ஈரான் மிகப்பெரிய அளவிலான அணு ஆயுதங்களை சோதனை செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் அது தொடர்பான ரிப்போர்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்குள்ள மேக்னிட்டியூட் அளவில் என்னவாயிருக்கு நிலநடுக்கமாக பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அது நூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை சோதனையாக செய்து முடித்து ஈரான் தனது வேலையை முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஈரான் எல்லாத்துக்கும் தயார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க சிண்டிகேட் ஆஃப் கெமிஸ்ட் அதாவது எஸ்ஓசி அப்படிம்பாங்க இது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க என்ன ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் தடை செய்யப்பட்ட பாம் குண்டுகளை லெபனான் மீது வீசி இருக்கிறது ஏற்கனவே காசா மக்கள் மீது வென் பாஸ்பரஸை வீசியது ஒயிட் பாஸ்பரஸ் அட்டாக் அப்படிங்கிறது அது உடம்பு முழுக்க அப்படியே புண்ணாக்கி எரிஞ்சு மனிதனுடைய உயிரை கொள்ளும் இந்த மாதிரியான பாம்லாம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் இஸ்ரேல் இதனை யாரிடமிருந்து வாங்கி இந்த அட்டாக்கை நிகழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு லெபனானில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்புகள் வரும்னு பார்த்தா எல்லாரும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க தடை செய்யப்பட்ட பாம் எல்லாத்தையுமே இஸ்ரேல் லெபனான் மீது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் நேருவதற்கு இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்கும் காசாவை தாண்டி லெபனானில் இருக்கக்கூடிய மக்களையும் அழித்தொழிப்பதற்கான வேலையை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட துருக்கியினுடைய இரடகன் அவர்கள் டேரக்டாக லெபனானுடைய பிஎமுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் துருக்கி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தேவைப்பட்டால் துருக்கிய ஆயுதங்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கும் நம்பிக்கை தகுந்த வார்த்தைகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அது பேர் என்ன அப்படின்னா ஆலிவ் மரங்கள் பாலஸ்தீனத்தினுடைய மண்ணில் அதிகமாக விளையக்கூடிய மரங்கள் அப்படின்னா அது ஆலிவ் மரங்கள் அந்த ஆலிவ் மரங்களை அவங்களுடைய தாயாகவும் மூதாதையர்களாகவும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இன்னமும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மெல்லாம் இங்கே ஆலிவ் ஆயில் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதே ஆலிவ் ஆயில் ஆயில் மரங்கள் மூலியமாக அவங்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பல்கி பெருகியது இப்போது அந்த ஆலிவ் மரங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் சுக்குநூறாக உடச்சி போட்டு வச்சுருக்காங்க அழி அழிச்சிருக்காங்க அந்த ஆலிவ் மரங்களுடைய வேர்கள் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டிருக்காங்க அது வெஸ்ட் பேங்கில் ஆரம்பித்து பாலஸ்தீன் வரைக்குமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அவங்களுடைய இயற்கை வளங்களை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் வந்து இந்த ஒன் இயரில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட கிடச்சிருக்கக்கூடிய தகவலின்படி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலிவ் மரங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இஸ்ரேல் மீது இஸ்ரேல் எவ்வளவு கொடுமையான நபர்கள் இயற்கைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அதாவது நூடுல்ஸ் மாதிரி கூடிய மிசைல்ஸ் நீங்க ஒரு வேகமாக தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு வெப்பனை வந்து லான்ச் பண்ணி அதன் மூலியமா தான் நீங்க அட்டாக் பண்ண முடியும் ஆனா நூடுல்ஸ் மாதிரி ரெடியாக்கக்கூடிய சில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஈரான் அந்த வகையில அதுவையும் இப்போ லான்ச் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியா இருக்கு நீங்கள் அட்டாக் பண்ண உடனே திருப்பி எதிர்த்தாக்குதல் நிகழ்த்துவதற்கு இந்த நூடுல்ஸ் ஆயுதங்களை பயன்படுத்த போகிறாங்கங்கிற செய்தியும் ரிலீஸ் ஆகிருக்கு புட்டினுக்கு அக்டோபர் செவன் அன்னைக்கு தான் பிறந்த நாள் நேற்றைய தினமே இந்த வீடியோ வெளியிடணும்னு நினச்சிருந்தேன் சில பல காரணங்களால் வீடியோக்கள் வெளியிட முடியல இப்போ எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாட கொண்டாடி இருக்கக்கூடிய புட்டினவர்களுக்கு சாதாரண ஒரு யூடியூபர் சார்பாகவும் உங்களில் ஒருத்தன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் புட்டினவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் அக்டோபர் செவன் அன்னைக்கு தான் ஹமாஸ் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை ஆனால் செய்திகளை வழங்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் இஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுத கிடங்குகள் எரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்புல்லா வந்து ஒரு ராக்கெட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க சால்வோ ஃபாட்டில் அப்படிங்கிற ராக்கெட் இது ஹைஃபா தளத்தில் ஒரு பெரிய இரண்டு தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்குங்கிறாங்க இஸ்ரேலுக்கும் பாதிப்பு லெபனானுக்கும் பாதிப்பு அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு அதீத பாதிப்புகள் யாருக்கு அப்படின்னா லெபனானுக்கு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்யு தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் டைரக்டாக ரஷ்யாவில் இருந்து ஈரானுக்கு வந்தடைஞ்சிருக்கு இந்த விமானங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஈரானில் இருக்கக்கூடிய அந்த விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானிகள் ஈரான் வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாயிருக்கு இவங்க இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவை எப்படி இயக்கணும் எந்த மாதிரி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான பயிற்சிகள் வந்து இவங்களுக்கு ஈரானுக்கு கொடுக்க போகிறாங்க சோ ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டில் ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய பெஜஸ்கியான் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபராக வாழக்கூடிய புட்டின் அவர்களும் சந்திக்க இருக்கிறார்கள் ஏற்கனவே ரஷ்யாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நேரடியாக ஈரான் வந்து பெஜஸ்கியான் அவர்களிடத்துல சந்திச்சுட்டு போனாங்க அதற்கு பிறகு தான் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிற செய்தியை முத முதல்ல உலகத்துக்கு சொன்னதே பிரசாத் சிக்னேச்சர் தான் இதை நான் ரொம்ப கர்வமாக சொல்லுவேன் அதற்கு பிறகு தான் இதை பல யூடியூபர்ஸுக்கு வந்து தெரியவே தெரியாது ஆனால் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி நம்ம தான் வந்து அடித்தோம் அந்த நியூஸை அதற்கு பிறகு இப்போது அக்டோபர் லெவன் அன்னைக்கு பெஜஸ்கியான் அவர்களும் புட்டின் அவர்களும் அக்டோபர் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு ஸோ இதை நிச்சயமாக உலகம் வந்து ரொம்ப பெரிய அளவில் உன்னிப்பாக கவனிக்கும் ரெண்டு பேர் கடையில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் என்ன பேசிக்க போகிறாங்க அடுத்ததாக ஆயுதங்கள் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தொடர்பாக நிச்சயமாக பேசுவார்கள் ஸோ ஒரு பெரிய வார்க்கு ஈரானும் ரஷ்யாவும் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உக்ரைனை டோட்டலாக முடிச்சு விட்டார் புட்டின் அடுத்ததாக அவர் ஈரான் பக்கம் தனது பார்வையை திருப்பி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கணும் டாக்டர் அசல் ராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி இவங்க யாருன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் மீது ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார் கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தை இதை நீங்களே நீங்களா புரிஞ்சுக்கணும் நிதன்யாகம் மீதும் இதே மாதிரியான புகார்களை நிறையா பத்திரிகையாளர்கள் சுமத்தியிருந்தாங்க இருந்தாங்க ஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது யார் வார் கிரிமினல் அப்படிங்கிறது தொடர்பாக ஸோ ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவையே ஒரு பெரிய ஆட்டம் காண வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த செய்திகள்லாம் வெளியில் வராது நம்மை தவிர வேறு யாரும் இதை சொல்வதற்கான வாய்ப்புகளும் குறைவு தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் அல் சுதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீ ஈரான் மீது திடீர்ப்புன்னு பொருளாதார தடை விதிக்கிற நீ ஈரான் மீது பொருளாதார தடை விதித்தாதுன்னா நீ மட்டும்தான் பொருளாதார தடை விதிக்கிற உனக்கு மட்டும்தான் நஷ்டம் ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஈரான்கிட்ட இருந்து ஆயிலை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் என்னுடைய நாட்டை விட்டு நீ வெளியேறுன்னு சொல்லி ரொம்ப காலம் ஆச்சு ஆனால் இன்ன வரைக்கும் நீ நாட்டிலையே வந்து இன்னும் போ படைகளை வச்சுக்கிட்டே இருக்க வெளியில் போகணும்னு சொன்னதற்கு பிறகும் நீ என் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கிறதுங்கிறது உனக்கான அசிங்கமாக தெரியவில்லையா அப்படின்னு ரொம்ப ஃபார்வேர்டான ஒரு திங்கிங்கோடு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் உலக மக்களால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமானு கேட்டால் அதை பற்றி நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்